தமிழகத்தின் தென்கோடி பகுதியான கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி தென்னை விவசாயம், பூ சாகுபடி, மீன்பிடி தொழில் ஆகியவைகளுக்கு பெயர் பெற்றது. கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில் சுசீந்திரம், தேரூர், மருங்கூர், மயிலாடி, அகஸ்தீஸ்வரம் உள்ளிட்ட பேரூராட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 282,839 வாக்காளர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 140,886 பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 141,852 மூன்றாம் பாலினத்தவர்கள் எண்ணிக்கை 101 காணப்படுகிறது. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பச்சைமால் 86,903 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சுரேஷ் ராஜனை 17,804 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். அதனையடுத்து நடைபெற்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆஸ்டின் வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் இரண்டாவது இடம் பெற்றார். இந்நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி வேட்பாளராக தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் அதிமுக மாநில கழக அமைப்பு செயலாளருமான தளவாய் சுந்தரம் களமிறக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் ஆஸ்டின் மீண்டும் போட்டியிடுகிறார். மேலும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் செல்வகுமாரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சசிகலாவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடி முதல் வாக்கு சேகரிப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் கன்னியாகுமரி தொகுதி அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம். அந்த பரபரப்புக்கு இடையே அவர் நமது நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சிக்கு அளித்த சிறு பேட்டி இதோ. பெண்களுக்காக முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கிட்டத்தட்ட மாதம் ஒரு குடும்ப தலைவிக்கு 1,500 ஆறு சிலிண்டரை, வருடத்துக்கு 6 சிலிண்டர், மாதம் 1,500 இது தொடர்ந்து கொடுக்கப்படும் என்பதை தெளிவாக வாக்குறுதியாக மகளிர் தினத்தை முன்னிட்டு மிக எளிய முறையிலே மிக சுருக்கமாக இதை அழகாக மக்களுக்கு சென்றடையக்கூடிய நிலையை விளக்கியிருக்கிறார்கள். இதுதான் ஒரு அரசு, சோசியல் செக்யூரிட்டி, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அரசு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. திமுக வேட்பாளர் ஆஸ்டின் இனி ஒருபோதும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற முடியாது எனவும் அவர் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்றும் விமர்சித்தார். எதிர்கட்சியினுடைய வேட்பாளர் பேசிக் கொண்டிருக்கிறார், நான் வந்தால் வாக்குறுதியை சொல்கிறார், அங்கே பூங்கானை கொண்டு வந்து விடுவேன், இங்கே அதை கொண்டு வந்து விடுவேன், இங்கே இதை கொண்டு, அவர் நினைத்து எதுவுமே கொண்டு வர முடியாது. அவருடைய ஆட்சி 10 காலம் கிடையாது, இனிமேல் எப்பொழுதும் அவருடைய ஆட்சி கிடையாது. புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் அம்மா அவர்களும் தொடர்ந்து இந்த இயக்கத்தை பணிநடத்தி சென்றிருக்கிறார்கள். அதேபோல் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களும் திட்டங்களை தீட்டி திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு திட்டங்கள் மூலமாக நாங்கள் சென்றடைந்து கொண்டிருக்கிறோம், திட்டங்கள் வெற்றியடையும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தாங்கள் செயல்படுத்தியதாக திமுக வேட்பாளர் பொய் பரப்புரை செய்து வருவதாகவும் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் குற்றம் சாட்டினார். என்னை பொறுத்தளவில் நான் டெல்லி அரசு பிரதிநிதியான உடனே இங்கு இருக்கக்கூடிய திட்டங்களை, முக்கியமாக செம்பராம்பூரிலே ஒரு தொழிற்சாலை, தேங்காய் கூட்டு மையம், மதிப்பு கூட்டு மையம் தொழிற்சாலையை கிட்டத்தட்ட 2019 அதை தொடங்கி வேலை முடியக்கூடிய நிலையில் இருக்கிறது. மலையாபண்டியபுரம் கூட்டுக்குடியிலும் அது அவங்க கொண்டாடவே கிடையாது. அவர் சொல்லுவதெல்லாம் அவர் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதே தான் சொல்லியிருக்கிறார். இதை கொண்டு வருவேன், அதை கொண்டு வருவேன், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எதையும் கொண்டு வர முடியாது என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்களால் ஒரு தூசி கூட கொண்டு முடியாது. நாங்கள் கொண்டாந்த திட்டத்தை போய் நேரடியாக நின்று ஒரு கையில் பாயையை வச்சுக்கிட்டு தலைவணையை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் ரோடு போட்டோம், எங்களை மதிக்கல பிறகு இந்த ரோடு போடுது, சாலை போடுது, அத்தனையும் தமிழக அரசின் திட்டங்கள். இவர் அம்மா தண்ணி கொண்டாந்து நான் தான் வாங்கினேன் பாரு, கூட்டு நீதி கொண்டா நான் தான் வாங்குவாரு, அவருக்கு ஒரே ஒரு திட்டம் தெரியாது. இப்போ தான் வெற்றி பெறுவது உறுதி என்றும் அதன் பின்னர் உடனடியாக மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் நிறைவேற்றுவேன் எனவும் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் உறுதியளித்தார். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நீர் மேம்பான்மை, இந்தியாவிலே நமது தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது, இந்த நீர் மேம்பான்மை திட்டத்திற்கு என்னென்ன வழிவகைகள் உண்டுமோ அந்த வழிவகைகளை எல்லாம்
சுசீந்திரத்து பக்கத்தில் ஒரு செக் டேம் போட்டு தண்ணியை நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பிளான், ஒரு ஆக்ஷன் பிளான் ஒன்று வச்சுருக்காங்க. அதே போல் நீர் மேம்பாண்மை போல் சுகாதாரம், கல்வி, குறிப்பாக நம்ம மாவட்டத்திலே கல்வி படித்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணம். மீனவ மக்களுக்கு இந்த தலவாய் சுந்தரம் என்ன செய்தார், அது அவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய பங்குதத்தைக்கும் கண்டிப்பாக தெரியும். தலவாய் சுந்தரம் ஒன்றும் மீனவ மக்களுக்கு சும்மா இருக்கவில்லை. ஈரான் காலத்திலே அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே தங்க வைத்து அவர்கள் வீட்டுக்கு செல்லவதையும் முழு பொறுப்பை எடுத்தவன் தலவாய் சுந்தரம். சுனாமியிலே ஆரோக்கியபுரம் காப்பாற்றப்பட்டது, சுனாமியிலே கோவளம் காப்பாற்றப்பட்டது என்றால் இதற்கு முக்கிய காரணம் இந்த தலவாய் சுந்தரம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மாண்புமிகு அம்மாவினுடைய ஆசியிலே அன்றைய தினம் கல் போடப்பட்டது. கன்னியாகுமரி தொகுதி மக்கள் அதிமுக வேட்பாளர் தலவாய் சுந்தரத்திற்கு அளிக்கும் உற்சாக வரவேற்பின் மூலம் அவரது வெற்றி உறுதியாகியுள்ளது.